Friends, welcome to my channel. So, இன்னைக்கு நான் பார்க்க போறேனா கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சோ நிறைய பேர் என்னன்னா இப்பக்கிற காலகட்டத்துல வந்து PCOD தைராய்டு பத்தி வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கு வந்து என்னன்னா நம்ம எது மாதிரி ஃபுட் வந்து ஃபுட் வந்து எடுக்கணும். சோ இன்னொன்னு என்னன்னா இரகுலர் பீரியட்ஸ் கடிந்ததனக்கா அது வந்து எப்படி வந்து நம்ம நேச்சுரலா வந்து பீரியட்ஸ் வர வைக்கிறது. நெக்ஸ்ட் இன்னொன்னு பிரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஆகாது. சோ வந்து என்னன்னா சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து என்னன்னா ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபாலோ பண்ணது தான் நான் வந்து சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னன்னா தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்லேயே வந்துருக்கு. ஸோ எனக்கும் வந்து தைராய்டு இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா பீரியட்ஸ் வந்து லைக் நார்மலாக இரெகுலராக தான் ஆகும். ஸோ அது என்னென்னா அது வந்து ரொம்ப நாள் நான் வந்து குழந்தைக்காக வந்து லைக் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்னாச்சுனாக்கா இந்த தைராய்டு இருக்கிறதுனால எனக்கும் வந்து ஒரு டவுட் ஆனது. பிகாஸ் என்னென்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்லாம் கூட செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் வந்து டாக்டருக்கு வந்து மீட் பண்ண போயிருக்கேன். என்னோடய தைராய்டு லெவல் வந்து 12.5 இருந்தது. ஸோ வந்து என்னென்னா டாக்டர் என்ன சொன்னாங்கனாக்கா சார் இது வந்து என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 7.5 வரைக்கும் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பீரியட்ஸ் லைக் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கேப்சூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் கேப்சூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணினாக்கா லைஃப் லாங் வந்து இது வந்து என்னென்னா ஒரே வழியாக வந்து ஸ்டாப் ஆகாது, நீ வந்து டயட் மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னென்னா டயட் சரி ஓகே கேப்சூல்ஸ் நான் வந்து வாங்கினேன் பட் நான் வந்து யூஸ் பண்ணல. நான் வந்து டயட் வந்து ஆரம்பித்தேன். வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 13 ஐட்டம்ஸ் இருக்கும். லைக் கோதி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேவுரு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி, எல்லாமே மூக்கல்ல எல்லாமே போட்டிருக்கோம், கடலக்காப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதாட்டையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நெல்லி டைட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அது எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சத்தும் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தோசை போடுறது, தோசை போட்டு சாப்பிட்றது, இட்லி சாப்பிட்றது. ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா நிறைய வந்து ஓட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிங்க. ஓட்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைராய்டு லெவலும் சரி, இன்கேஸ் உங்களுக்கு வந்து சுகர் இருந்தாலும் சரி கண்ட்ரோலுக்கு வர சான்சஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ என்னென்னா நான் வந்து ஹெச்ஆர் ஜாபு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்ஆராக இருந்தாக்கா ஆல்ரெடி லைக்கணும் தெரிஞ்சிருக்கோம் லைக்கணும் அது வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஜாபு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளைண்ட் மீட்டிங்கெல்லாம் போனாக்கா அங்கே வந்து சரியாக சாப்பிட்றதில்ல. ஸோ ஃபுட்டு ஸ்கிப் பண்ணி சாப்பிட்றது நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் வந்து 3 o'clock சாப்பிட்றது, மார்னிங் டிஃபன் வந்து சாப்பிட்ற, மத்தியானம் லஞ்ச் ஸ்கிப் பண்ணுறது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜீன்லே இருந்தால் கூட அதிகமாக வந்து இப்போ இது மாதிரி ஃபுட் டைட் ப்ராப்பராக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நார்மலாக இருக்கிறத விட ஆல்ரெடி இருந்தது. ஸோ இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் மேலே கான்சென்ட்ரேட் ஃபுல்லாகவே பண்ணேன். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 times எடுக்கிற ஃபுட்டை வந்து நான் 6 times பண்ணேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து லைக் நான் வந்து ஓட்ஸ் எடுத்துனேனாக்கா ஒரு 11 o'clock வந்து ஒரு ஜூஸ் எடுக்கிறது, அப்புறமா 12:30 வந்து நார்மலாக வந்து ஒரு அதை ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தோசை மாதிரி போட்டு சாப்பிட்றது, ஒரு அது போல் வந்து ஒரு நாளைக்கு 6 times ஒரு 3 o'clock வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எதுனா ஒரு ஆப்பிள் எடுக்கிறது. ஸோ அது போல் வந்து நான் வந்து ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ அப்புறமா என்னாச்சுன்னா என்னோட தைராய்டு லெவல் வந்து ரொம்பவே கம்மியாகின்னு வந்துருந்தது, ரொம்ப கம்மியாகின்னு வந்தது. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி டாக்டர் விசிட்டுக்கு போனேன். ஸோ அப்புறமா வந்து தைராய்டு வந்து செக் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டேட் வந்து கரெக்டாகின்னு வந்துருந்தது. ஸோ எனக்கே வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ இது வந்து கரெக்டாகின்னு வந்துன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா ஸோ பீரியட்ஸ் டேட்டும் கரெக்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட லைக் ப்ரெக்னென்சிக்காண்டி ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட்டாக ஆகணும்னா கூட இமீடியட்டாக கொண்டு ஆகிடும். சில பேருக்கு வந்து ஆகே ஆகாது. ஸோ அது என்னன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபுட் டைட் கரெக்டாகவே இல்லாமல் நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட தைராய்டு லெவல் ரொம்ப அதிகமாக இருந்து அப்புறமா உங்களுக்கு வந்து சுகரும் கண்டிருந்ததுனாக்கா அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேப்சல்ஸ் எடுக்கணும், அது வந்து வித்தவுட் டாக்டர் பெர்மிஷன் எல்லாமே எடுக்காதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் மார்னிங் யோகா பண்ணுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நேச்சுரலாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ பிடிச்சிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஷேர்.